Hi students, I am Vino. 11th mark chapter 6 la exercise 6.3 la 19th question paakalam. Question enna kuduthirukanga appadina find at least two equation of the straight lines in the family of the lines y is equal to 5x plus b, for which b and the coordinates of the point of intersection of the lines with 3x minus 4y is equal to 6 ஆர் இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த பி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னா, பியும் அந்த குவார்டினேட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் எப்படி இருக்கணும்னா இண்டீஜர்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கான அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஈக்குவேஷனை நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 3x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அந்த குவாடினேட் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் கொண்டு வரலாமா? சரி, அப்போ ரெண்டையுமே நம்ம இக்குவேஷனை மாற்றினோன்னா 5x இங்கிட்ட கொண்டு வரும். அப்போ என்னாகும், மைனஸ் 5x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், 4 மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 4, இப்போ என்ன வரும், 5 20 மைனஸ் 20x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 4b. அப்போ ஈக்குவேஷன் 2 இப்படி இருக்குது, 3x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 17x இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 4b அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு மைனஸ் 17 அங்கிட்ட கொண்டு போயிடுவோமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 4b டிவைடட் பை மைனஸ் 17. அப்போ என்ன ஹோம், மைனஸ் ஆஃப் 4b ப்ளஸ் 6 பை 17. ஆக்சுவலி நம்மளுக்கு அந்த பி எப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இண்டீஜராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இண்டீஜர்னால் என்னாகும் அப்படின்னா இது வந்து டிவைட் ஆகிறது மாதிரி இருக்கணும், அதாவது 17 இது வந்து டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டோன்னா மைனஸ் 4b மைனஸ் 6 அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கலாம், 17 மல்டிபிள்ஸாக. இது ஈக்குவல் வந்து என்னென்னா இந்த b அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த மேலே உள்ள டேர்மு 17 மல்டிபிள்ஸாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 1 17 இருக்கலாம், அப்படி இல்லைனா மைனஸ் 4b மைனஸ் 6. 17 2 34 இருக்கலாம், இல்லைனா 17 3 இருக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் எடுத்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதுலேருந்து பி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா மைனஸ் 4b இஸ் ஈக்குவல் டு 17 ப்ளஸ் 6. ஸோ அப்போ ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 23. அப்போ மைனஸ் 4b, பியை மட்டும் வச்சுப்போம், 23 டிவைடட் பை மைனஸ் 4. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 4b இஸ் ஈக்குவல் டு 34 ப்ளஸ் 6 கிடைக்கும். அப்போ மைனஸ் 4b இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 40. அப்போ b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40/4, கேன்சல் பண்ணோன்னு என்ன கிடைக்கும், மைனஸ் 10. ஸோ நம்மளுக்கு b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 23/4, b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. நம்மளுக்கு b அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை எடுத்துக்கலாமா, b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா என்ன வரும், y இஸ் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பியோட வேல்யூ என்ன தெரியும், மைனஸ் 10 தெரியுமா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 10. அப்போ இதை இந்த சைட் கொண்டு வந்துட்டோன்னா 5x மைனஸ் y மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ இதுலேயே வந்து என்னென்னா நம்மளுக்கு மைனஸ் 34 அப்படின்னு சொல்லிட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டீஜர் தானே, ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ புக்கில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிறனால நான் அதையுமே கண்டுபிடிச்சிடறேன். மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு என்ன, ப்ளஸ்ஸாக மைனஸில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இண்டீஜர் அப்படிங்கிறனால. அப்போ நான் ப்ளஸ் 34 எடுத்துருக்கிறேன்னா மைனஸ் 34 என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 34 ப்ளஸ் 6. அப்போ என்ன வரும், மைனஸ் 28 வருமா? சப்போ மைனஸ் 4b, அப்போ b இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 28 பை மைனஸ் 4. 4 கேன்சல், 7 4 28. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ அதே கொண்டு போய் அதே ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்.
சேம் இதில் b இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோன்னா y இஸ் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் பி. அப்போ என்ன வரும், y இஸ் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 7. இது ஈக்குவேஷன் மாற்றணும் அப்படின்னா 5x மைனஸ் y ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இவ்வளோதான் அந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.